பதினஞ்சுலேருந்து 20 போட்டு எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க, ஜாரில் கொஞ்சம் தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இந்த சுண்டவத்தில் நம்ம கொஞ்சம் கிண்டி வச்சுருக்கோம்ல நாலு தேங்காயில், அதை இதோட ஆட் பண்ணுறோம். வச்சுருக்க சுண்டவத்தில் தேங்காவோட ஆட் பண்ணிட்டோம். கூடவே ஒரு 4 பல் பூண்டு வெட்டி தோல் நீக்கி வச்சுருக்கோம்ல, அந்த பல்ல 4 பல் பூண்டு போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் வெங்காயம் ஆக்கி கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. அதை நல்லா பேஸ்டா அரைச்சு கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்டா இருக்கணும், ஃபோர்ஸா இருக்க கூடாது. இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது நம்ம தேங்காய் எண்ணெய் சுண்ட வத்தல் வறுத்தோம்ல, அதுல மிச்சம் உள்ள எண்ணெய், அதோட நம்ம கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போறோம். கடுகு போட போறோம். கடுகு பொரிஞ்சு வரணும். இப்ப இதோட நம்ம 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து போறோம். கடுகு பொரியுது, அதோட சேர்த்து சீரகமும் போட்டுட்டோம். சீரகமும் பொரியுது. நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இப்ப அதோட ஆட் பண்றோம். பச்சை மிளகாவையும் ஆட் பண்றோம். கருவேப்பிலை ஆட் பண்றோம். வெள்ளை பூண்டும் ஆட் பண்ணுறோம். எல்லாமே இப்போ ஆட் பண்ணி அதை நல்லா கொஞ்ச நேரம் வதங்க விடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. பாருங்க, ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, அந்த எண்ணெயோட நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டோன்னே எப்படி கொதிக்குதுன்னு. இதை இடம் கேப் கேப் விட்டு கொஞ்சம் கிண்டி விட்டு போங்க. இந்த வெங்காயம் நல்லா முறுகி வரணும். வெள்ளை பூண்டும் வெந்திருக்கணும். பாருங்க, சின்ன வெங்காயம் வந்து நல்லா முறுகி வந்திருக்கணும். வெள்ளை பூண்டும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதோட ஆட் பண்ணுறோம். இதோட மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். பாருங்க, 1 டீஸ்பூன், 2.5 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். நம்ம இதில் 3.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் நல்லா கிளறி விட்டுக்குவோம் ஒரு தடவை. பாருங்க, இதை நல்லா ஈவனாக கிளறி விட்டுட்டோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அப்போவே நல்லா பருகு கொதிச்சு வருது. சைடும் நம்ம வந்து நல்லா ஈவனாக்கி கிண்டி விட்டுருக்கோம். நமக்கு தேவையான அளவு இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கலாம். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஆனால் இது நான் தேவையான அளவு தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். இது நல்லா நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா குழம்போட கலர் வந்து நல்லா மாறும். மாறினோடனே அது நல்லா திக் பேஸ்ட் ஆயிடும். நான் இப்போ ஃபுல் ஃப்ளேம்
காமிச்சு வைக்கிறேன். இப்போ இது கொதிச்சு வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, எனக்கு வந்து கிரேவி டைப்பில் வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் வற்ற விடுவேன். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. நீங்களும் இந்த குழம்ப வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூட. நீங்க அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.